மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆட்டுக்கல் பாயா செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பாயாவை செய்ய ஆரம்பிச்சிருவோம். வாங்க, இப்போ நம்ம ஒரு ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். நாலு கால், நாலு காலை இந்த மாதிரி நான் வந்து பீஸ் பண்ணி வாங்கிட்டேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி. அப்போது எவ்வளோ பீசஸ் வரும்னா, ஒரு காலில் நாலு பீசஸ் வரும். அந்த ரெண்டு நகம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று திக்கா ஒன்று வரும், ஒரு நல்லி ஒன்று வரும். ஓகேவா? ஒரு ஆட்டில் நாலு பீஸ், நாலு பீஸ்னால் நாலு காலில் பதினாறு பீசஸ் வரும் மொத்தம். இது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஆட்டுக்கறி கடையில் வந்து இதை வெட்டி கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிளாக்காக இருக்கும், இதை வந்து நல்லா தண்ணியில் வச்சு சுரண்டணும். கத்தி வச்சு சுரண்டினீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், குக்கரில் இதை வந்து வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இது எல்லாத்தையும் போட்டுட்டு லேசாக இதில் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூளை போடுவோம். ஓகே? அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் தனியாத்தூளை போடுவோம், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை போடுவோம், டேபிள் ஸ்பூன் தான் எல்லாமே. அப்புறம் ஒரு கால் ஸ்பூனு உப்பு இதில் ஆட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் லேசாக கொஞ்சம் கடலை ஊற்றுவோம். லேசானா ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, எண்ணெய் போட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி விசில் விட்டு அந்த தண்ணி வெளியே வராதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருவோம் இன்றைக்கி தண்ணி வெளியில் வருதா இல்லை உள்ளே அடங்கியிருக்கான்னு. இதில் வந்து தண்ணி என்ன பண்ணுவோம்னா, அந்த பாயாக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து அதோடய லெவலாக நம்ம போடுவோம். அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டிங்கன்னா தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகும். ஓகே, பாயாக்கு லெவலாக நம்ம இதில் தண்ணியை சேர்த்துக்கிட்டோம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, லேசாக கொத்தமல்லி இலைகளை லேசாக இதில் போடுவோம். கொத்தமல்லி புதினா இலைகளை லேசாக போடுவோம். அப்புறம் இந்த இது சொல்லுவாங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குது, அப்புறம் வந்து அந்த ஒரு பூ மாதிரி ஒன்று வரும், அப்புறம் அந்த வந்து பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இந்த ஒரு பூவை வந்து இதில் போட்டுருவோம். நீங்கள் செய்கிறது தான், பிரிஞ்சில் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். போட்டுட்டு பட்டை அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுறேன். ஒரு மூணு ஏலக்காவை இதில் போட்டுறேன். அப்புறம் லவங்கத்தை ஒரு மூணு லவங்கம் போட்டுறேன். போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மூடியை போட்டு அவ்வளோதான். எல்லாத்தையும் குக்கரில் வச்சு போட்டாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை இதில் ஏற்றிடுவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, ஒரு பேனை இதில் ஏற்றிட்டு இப்போ இந்த அடுப்பையும் பற்ற வச்சுருவோம். பக்கத்தில் ஒரு பேன் ஏற்றி பற்ற வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இதில் கால் கிலோ வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். ஒரு ஆட்டுக்கால் பாயாக்கு கால் கிலோ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து குருமா நிறையா வரும். நம்மளுக்கு குருமா தான் வேணும். அந்த பாயாவோட சாறு இறங்கி அதில் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், நம்ம இடியாப்பத்துலேயோ அல்லது பொரோட்டாலேயோ போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதை வச்சுட்டோமா. அடுத்தது வந்து இந்த பேலன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு நாலு ஏலக்காய் இருக்குது, கொஞ்சம் பட்டை, அப்புறம் கிராம்பு கொஞ்சம் இருக்குது, அப்புறம் அந்த பூ ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை இது வந்து ஒரு மூணு இருக்குது. இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் ஆயில், ஆயில் வந்து ஒரு 150 ml இதில் ஊற்றுவோம். ஏன்னா இதில் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து ஆயில் நல்லா ஊற்றுனீங்கன்னா தான் அது பார்க்குறதுக்கு கலராகவும் நல்ல ஒரு பார்வையாகவும் இருக்கும். அதில் 150 g நீங்கள் ஆயிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், சரியா? அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த குக்கரில் இதோடைய விசில் வந்து ஒரு 5-6 whistles வரணும். இந்த குக்கரில் வேக வைக்காமலே நம்ம இதில் செய்யலாம். பட் டைம் வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கும். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, வேறு வேலையில் இருப்போம் நம்ம. அதனால் வந்து குக்கர்லேயே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இதை இறக்கிடுவோம். அதுதான் இந்த சைடில் பாருங்கள், விசில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது இந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகி செகப்பாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், கிரேவி வராது அதிகமாக. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மல்லியை கொஞ்சம் போட்டுருவோம். விசில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 4 whistles கிட்டே வந்துருச்சு, இன்னும் 2 whistles நம்ம விடுவோம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி வரல. இப்போ வந்து கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அடுத்தது புதினாவை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? லேசாக தான் போட்டிருக்கேன் புதினா.
சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். நம்மளுக்கு வந்து இதில் வந்து பாயாவோட ஃப்ளேவர் தான் தேவை அதிகமாக, இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தேவையில்லை. ஏ பச்சை மிளகா, ஒரு மூணு பச்சை மிளகா நம்ம போடுவோம். இப்போ இதில் மல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம் இதை. இப்போது ஒரு அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தோம் இந்த பாயா வேக வைக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இவனையும் வதக்கிப்போம். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், இவனையும் இதில் சேர்த்துருவோம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், இவனையும் சேர்த்துருவோம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், இவனையும் சேர்த்துருவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பாயை வந்து நான் இடியாப்பத்தோடு தான் சாப்பிட போகிறேன். அப்போ இடியாப்பத்தில் வந்து சுத்தமாக காரம் எதுவும் இருக்காது, அப்போ அதுக்கு மேட்ச் ஆகிடும். அதனால தான் நான் 2 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து சால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தக்காளி ஒரு 200 கிராம், வெங்காயம் 1/2 கிலோ போட்டோம், தக்காளி வந்து ஒரு 200 கிராம் மாதிரி நம்ம சேர்த்துப்போம். இதில் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதில் இன்னொன்று ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். இது வந்து பாயாவுக்கு என்ன கொடுக்குன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை வந்து கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இதில் இதை அரைக்கலை, நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது என்ன ஒன்று கொதிக்க கொதிக்க அதோட பேஸ்ட் அதோடய சாரெல்லாம் அதில் இறங்கி நான் சூப்பராக இருக்கும். கவலைப்படாமல் தைரியமாக பாருங்கள் சரியா. ஏன்னா இது நிறைய தடவை நான் செஞ்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். ஒரு தடவையும் எனக்கு வந்து பாயா இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம எவ்வளோ நம்மளுக்கு குருமா தேவையோ, ஓகேவா, ஒரு 1/2 லிட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, பாயாவை போட்டுட்டு மறுபடியும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா தேங்காய் போடும்போது கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணலாம். தண்ணியை பற்றி பிரச்சனையே கிடையாது இதில். ஓகே, இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இதை ஒரு தட்டு மூடிட்டு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த தக்காளியெல்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம விடுவோம். இப்போ இது வந்து 6-7 விசில் விட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சுத்தமாக இதிலேருந்து காற்றை எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணி இதை லேசாக கிண்டுவோம். இதை கிண்டிட்டு இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி கால் வந்து இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் வெந்திருக்கும். மொத்தமாக நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, இப்போ இதில் வந்து இந்த ஆட்டுக்காலை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் டிப் பண்ணிவிடுவோம். இதை டிப் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை எடுத்து மூடி விட்டுணும். சிம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேணும். பாயா செய்கிறதுன்றது உடனேலாம் செய்ய முடியாது. இப்போ குக்கரில் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அதே நேரத்தில் இந்த மசாலாவும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ டோட்டலாகவே 10 நிமிஷத்தில் 2 அடுப்பு இருந்தால் இது முடிஞ்சிடும். அப்புறம் அந்த பாயாவை எடுத்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம விடுவோம், 20 மினிட்ஸ். அப்புறம் தேங்காய் போட்டு ஒரு 10 மினிட்ஸ். மொத்தத்தில் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம பொறுமையாக தான் செஞ்சாகணும். அந்த பாயாவை குக்கர்லேருந்து எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டிட்டு ஓகே. இப்போ வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடிக்கும் கொஞ்சம் கம்மி, 1/4 மூடின்னு சொல்லலாம். ஒரு பெரிய தேங்காயில் 1/4 தேங்காய் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி, அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைக்கும்போது, அதே மாதிரியே நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு இதில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மசாலா தாளிக்கும் போதே சோம்பு முழுசாக போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து சேர்த்துப்போம் இதை. அப்புறம் இதில் கொஞ்சம் பேலன்ஸ் தேங்காய் இருக்கும், தண்ணியை ஆட் பண்ணி அவ்வளோதான். தண்ணி அதில் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தேன். சேர்த்துட்டு அந்த தண்ணியை அந்த தேங்காய் தண்ணியை இதில் ஊற்றிட்டு நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு திக்னஸ் போதுமா. ஓகே, இந்த திக்னஸ் போதுமா இல்லை, இன்னும் கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும், நம்ம கொஞ்சம் கிரேவியாக அதிகமாக வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணியை இதில் ஆட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் இப்போவே நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணியாச்சு. ஃபாஸ்ட்டாக அப்படியே திறந்துட்டே கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருவோம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லேசாக கிரேவி எடுத்து
டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ செக் பண்ணதில் காரமும் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. நான் எதுவும் போட போகிறது கிடையாது, அவ்வளோதான். உங்களுக்கு கம்மியாக இருந்தாலோ கூடுனாலோ, கூடிச்சுன்னா ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அது மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, லெமன் போட்டால் அதை வந்து நியூட்ரல் பண்ணிடும், அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடுவோம், அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். அவ்வளோதான், தேங்காய் போட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், முடிஞ்சு விட்டது. இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். இப்போ இதை சர்வ் பண்ணி இதை வந்து இடியாப்பத்து கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் உங்களுக்கு, ஏன்னா இடியாப்பத்து கூட சூப்பராக இருக்கும் இது. இடியாப்பமும் இவனும் எப்படி, பாயாவும் இடியாப்பமும் எப்படி அப்படின்னா அண்ணன் தம்பிங்க மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு காம்பினேஷன் இது கூட நல்லாயிருக்கும், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்சோறு. நெய்சோறு பாயாக்கு என்ன வேணும்னா ஒன்று விட்டு சித்தப்பா பையன் மாதிரி. அதனால் நெய்சோரோட லிங்க் நான் தரேன், நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணி செய்யுங்க வீட்டில். நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரியே செய்யுங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னோடய பொண்ணு அவள் தான் வந்து விஐபி, இதுக்கு விஐபி கெஸ்ட்டு. அவள் வந்து இந்த இடியாப்பமும் இதுவும் சாப்பிட்டு, ஏன்னா நான்வெஜ்ல எக்ஸ்பர்ட் அவள், எப்போவுமே நான்வெஜ் தான் சாப்பிடுவாள். அவளை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட வச்சு கேட்டுருவோம். இவ தான் என் செல்ல பொண்ணு, இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா பசங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒரு படி வந்து இவள் மேலே, ஏன்னா நம்ம ஃபேமிலியிலே வந்து இவள் தான் ஸ்டாரு. நான் மட்டும் கிடையாது, இவளோட அக்கா அண்ணனுங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே இவளை ரொம்ப விரும்புவாங்க. நம்ம ஃபேமிலியிலே வந்து இவள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இவள், அதனால் இவளுக்கு ரொம்ப செல்லம். ஓகேவா, நீ ஒன்று சொல்லுவே, எப்பவுமே என்ன சொல்லுவ? இப்போ சாப்பிடலாமா? திரும்ப எத்தனை வேணும், ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? ஏன், எவ்வளோ ஒல்லியாக இருக்கு பாரு, நீ நிறையா சாப்பிட்டதான் சரியா? ஓகே, இந்த குருமாவை அப்படியே. ஓகே, நான் சொன்ன மாதிரி இடியாப்பத்துக்கு பாயா, சரி பாயாவுக்கு இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? உண்மையாவா? நல்லா இருக்கா? ஓகே, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இந்த பாயா ரொம்பவே நல்லா இருக்கு, வேணா கொஞ்சம் தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்கு. இதே மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.